மார்னிங். என்ன எங்க நின்னு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கிங்க. ஐயோ, நான் ஸ்கூலுக்கு போணுமே. டைம் ஆயிடுச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக தான் இந்த வாகனமே வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா? நோ ப்ராப்ளம். ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி. வாங்க உட்காருங்க. இந்த கம்பியை பிடிச்சிங்க. போலாமா? சாரி. இப்படிதாங்க. பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல காலை வரடுது. இப்பெல்லாம் சரியா போயிடும். மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஆ, கரெக்ட். ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சச்சா, அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி. நான் உன்ட ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டற கூடாது. எல்லம்மா, என் மனசு திறந்து கேக்குறேன். என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்கா உந்தி? அலாகனே நுவ்வு நாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புனு தூக்கு, குப்புனு தூக்கு, கக்கூசு குடுனா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தலதான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது. நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி, நான் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி, குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். என்ன நீ பெரிய ராய, ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவர் ஒன்றரை கப்பல் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறோம். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டெக்காலிட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா. சுமாருங்க, நான் எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலைய வேலைய, கோப்ப நாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரியும். முடியே யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்ட ரெண்ட சாமி. இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா. வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுறது? ஒண்ணு இல்ல,
நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்குறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கு உன் பொண்ணுக்கு லைட்டா லவ் ஹாய் முடா என்ன கத்துற என்ன சாமி அவளமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி கிராமல ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்குன்னு பின்னால எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவ பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியும்ங்கற அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்கிற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்குது சாமி சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது காசு சாப்பிட்டு போங்க ஓ வீட்ல காப்பி வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊதி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதா என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் டச்ச போடா தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்னே உங்கள தான் உன்னை என்னைக்கு நான் தம்பின்னு கூப்பிட்டுக்கனா உன்ன நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலைய அப்படின்னு என்ன சொல்லுவீங்க போடா போடா தேங்காய் மட்ட தலைய போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியலையே எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா பொண்ணுனா அப்படி இப்படி மாதிரி இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பார் நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முறை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் உன் ஐடியா எல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது ஏன்ப்பா இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா வியாதினே போடா போடா பார் ஓட முடியதா பார் பண்ணி பார் நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா ஏய் அண்ணே என்ன கூப்பிடுறா அரடே முன்னால வந்துட்டீங்களா நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் ஏங்க நிக்கிறீங்க ஒரு நேத்தி கடன் யாருக்கு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க வாடல இல்ல மல்லிப்பு சுத்தி வச்சிருக்கீங்க எப்படி தெரியும் ஏங்க உங்க பின்னால இருந்து தானங்க வந்தேன் இந்த பூல ஒரு பெரிய விசேஷம் இருக்குங்க என்னது இத வாங்கி வச்சிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம் யார் சொன்னது என் கூட இந்த சாமியார் பசங்க இருக்காங்க அவங்க சொல்லி அம்ச்சாங்க இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதல தாங்க என் எதிர்காலமே இருக்கு இந்தாங்க எங்க போற அவங்க என்ன செய்யறான்னு பாக்கதா இப்ப நானே அதான பாக்க போறேன் நீ போய் என்ன பண்ண போற பாத்துன்னு சொல்ல மாட்டேனா பின்னால் வாடா இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே இல்லையே நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன் எனக்கா ஆமா நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான் என்ன ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய இவனை சொல்ல அண்ணன் காவடி என்ன சொல்லாமா எங்க போற ஏன் பார்த்து டப்புனு எழுந்திருச்சு ஒண்ணும் இல்லைங்க அதான பார்த்தேன் ஏன் பயப்படுற நான் என்ன நெருப்பா நான் பஞ்சுங்க பத்திக்கு மூணும் பயமா இருக்கு பயப்படாத
உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் நான் பழக ஆரம்பிச்சேன். இப்போ உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலாம்னா கல்யாணம்னு பொசுக்கு முடிச்சுட்டு முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா போறது, அனாதையா வளர்ந்த அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு அவமானம்னா இதை நானே அழிச்சுக்குவேன். ஏன்னா நீ பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற, கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டு நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி, மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி குடையுதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மனசுதான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன், உள்ளவா. ஆமா, நீ என் இதயத்தை தொட்ட, உன் நெத்தியில நான் இந்த குங்குமத்தை இடுறேன். இனி நீ அனாதை இல்ல, உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை உனக்கு போடுறேன். நீ கைரா கேட்ட, நான் சைனா போடுறேன். பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் அம்மாயிகார்த்தி மன ஏற்பாடு பாக்குறேன் வீட்டுல மஞ்சி பேர் தீஸ்கோவாலி. ஆ, பிள்ளை கூட பிள்ளையா? என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ள கொடுக்கு வாங்க. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு, வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல. எங்க திரும்ப, இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்கப்படுத்துனா? நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, இதை நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா?